விவசாயிகள் வேளாண் உற்பத்தி பொருட்களை உலக சந்தையில் ஏற்றுமதி செய்ய ஏதுவாக பல்நோக்கு ஏற்றுமதி இல்லத்தை மத்திய அரசு அமைத்து வருவதாக உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அகமதாபாத் மாவட்டத்தின் பாவ்லா பகுதியில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்த பல்நோக்கு ஏற்றுமதி இல்லங்கள் பெரிதும் உதவும் என்றார். இயற்கை வேளாண்மையின் பயன்பாடுகள் குறித்து பட்டியலிட்ட அமைச்சர் யூரியா உரத்திற்கு முடிவு கட்டுவதுடன் மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வாகவும் இயற்கை வேளாண்மை அமைவதாகவும் கூறினார். குஜராத்தில் தற்போது 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். ખેડૂતોની આવક બમણી કરવા માટે અનેકવિધ કાર્યક્રમો હાથમાં કૃષિ વીમાને વૈજ્ઞાનિક અને લોકાભિમુખ બનાવ્યો લોકભોગ્ય બનાવ્યો ખેડૂત નાનો હોય મોટો હોય કે સીમાંત હોય દર વર્ષે એના બેંક એકાઉન્ટમાં 6,000 રૂપિયા સીધા જમા કરવાની વ્યવસ્થા નરેન્દ્રભાઈએ કરી. முன்னதாக அகமதாபாத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார்.